ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொப்பிமா பார்வை. இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது கர்மாவின் 9 விதிகள். விதி 1. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். விதி 2. வாழ்க்கையில் எதுவும் தானாக நடப்பதில்லை, நமக்கு தேவையானவற்றை நாம் தான் நகர்த்தி செல்ல வேண்டும். விதி 3. சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். விதி 4. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். விதி 5. நம் வாழ்வில் நிகழும் அனைத்துக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. விதி 6. நேற்று, இன்று, நாளை, இது மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. விதி 7. ஒரே நேரத்தில் இரு விஷயங்களை சிந்திக்க முடியாது. விதி 8. நமது நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். விதி 9. நம்முடைய கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருந்தால் நிகழ்காலம் கடந்து சென்றுவிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.